வெல்கம் டு தேவிதி டைரிஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக ஆயில் வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை ஒரு சின்ன பீஸ் பட்டை போதும், அதுக்கப்புறம் இலை அதுவும் ஒரு சின்ன பீஸ் போதும், அதுக்கப்புறம் கடல் பாசி கொஞ்சம், அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 கிராம்பு, இவ்வளோதான் நம்ம போட போகிறது. அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு பூண்டு, அது ரெண்டையுமே வந்து தட்டி வச்சுக்கணும். மிக்சியில் பேஸ்ட் அரைக்கல, தட்டி மட்டும் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு மெயினாக நம்ம வந்து 2 கரண்டி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் நிறையா ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டோம், தண்ணியும் நிறையா எதுவுமே, தண்ணி ஒரு செட்டு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பட்டை, இலை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கடல் பாசி, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட போகிறோம். இதுக்கு முக்கியம், அடுப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேம்லேயே வந்து எல்லாமே பண்ணணும். ஃபஸ்ட் இவ்வளோ ஸ்டார்டிங்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா நம்ம போடக்கூடிய இந்த பொருள் எல்லாமே கருகிடும், நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. ஓகேங்களா, இது நல்லா போட்ட உடனே நமக்கு என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்த உடனே நம்ம இந்த இஞ்சியும் பூண்டையும் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஆயிலில் என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும். ஓகேயா, இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி என்ன பண்ண மாட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். அதேமாரி ஆயிலுமே இந்த 2 ஸ்பூன் ஆயில் மட்டுமே போதும். நிறையலாம் எண்ணெய் ஊற்றி பூரி பொறிச்சு எடுக்கிற அளவுக்குலாம் நம்ம பொறிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த 2 ஸ்பூன் ஆயிலே பண்ணாலும் போதும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ட்ரையாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகேயா, இது போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கழுவின அந்த கறி, ஓகேங்க, சிக்கன் பீஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மஞ்சள் போட்டு கழுவியிருக்கோம். ஏன்னா அதை ஸ்மெல் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோமா. அதை என்ன பண்ணணும்னா இப்போ இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஓகேயா, வதக்கிட்டு லைட்டாக, அதாவது லைட்டாக ஒட்டும் பாருங்களேன், அதை மட்டும் கொஞ்சம். இப்போயும் அடுப்பு வந்து சிம்மில் தான் நம்ம வைக்கிறோம். ஓகேயா, ஃபாஸ்ட்டாலாம் நம்ம வச்சு பண்ணவே இல்லை, சிம்மில் தான் வச்சு பண்ணுறோம். லைட்டாக நம்ம வதக்குனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி விட்டுருக்கும் அதுவே. ஓகேயா, இப்போ உப்பு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி வைக்க போகிறோம். மூடி வைக்கும் போது கீழே பாருங்கள், அதில் தண்ணியே இருக்காது, வெறும் ட்ரையாக தான் இருக்கா. இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த தண்ணியிலேயே அது வந்து வெந்துடும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுக்கிறோமா, ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுக்கிறோமா. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான மிளகாப்பொடி மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணல, கரம் மசாலாவும் வேறு எதுவும் இல்லை, வெறும் மிளகாப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா இதை நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டு திருப்பி மூடி வச்சிடணும். ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவுமே என்ன ஆயிரும்னா நல்லா ட்ரை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். நமக்கு சிக்கன் வந்து வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த இதில் வந்து நமக்கு என்ன இருக்காதுன்னா சுத்தமாக தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போட்டு ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஸ்பூன் ஆயில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஆயில் மட்டும்தான் மேலாப்பில் வந்து இருக்கும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இது சரியாக நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆயில் வந்து செப்பரேட்டாகி மேலே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மட்டும் லைட்டாக என்ன பண்ணணும், அது மேலே போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டி மூடி வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக என்ன ஆயிரும்னா அந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும், அதே மாதிரி ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு மேலே வந்துடும். வந்த உடனே திருப்பி ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இறக்கிடலாம். இறக்குற ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்காதுன்னா உள்ளே சுத்தமாக வந்து தண்ணியே இருக்காது, அதே மாதிரி ஆயில் மட்டும்தான் இருக்கும், அடியே பிடிக்காது, அவ்வளவோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அடி பிடிக்காது இது. ஏன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக முடிகிற வரைக்கும், டிஷ் முடிகிற வரைக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஃபாஸ்ட் வைக்க மாட்டோம், எல்லாமே சிம் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன மெயினாக பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்பூன் மட்டும்தான் ஆயில் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி அடுப்பை வந்து எப்பயுமே வந்து ஃபைனல் முடிச்சு எடுக்கிற வரைக்கும் சிம்மில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மூடி மூடி வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா வேக வைக்க போகிறோம். மேக்ஸிமம் இதில் போட்ட நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்ன போட்டிருக்கோம்னா பொடி பார்த்தீங்க அப்படின்னா மிளகாப்பொடி, மஞ்சள், அவ்வளோதான், இது மட்டும்தான் நம்ம போட்டோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.